சாமி கோயில் காலியாக இருக்குது சாமி சாமி ஒற்றுகிற கேட்டார் நாளைக்கு எல்லாருக்குமே தரிசனம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமா கேட்டார் சாமி சாமி இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா யார் கையில் டிக்கெட் இருக்கோ அவங்கள மட்டும் தான் சாமி அலோவ் பண்ணாங்க டிக்கெட்டும் அந்த நைட்டி சர்ஃபிகேட்டும் யார் கையில இருக்கோ அவங்கள தான் சாமி அலோவ் பண்ணுறாங்க இவரை எந்த ஒரு அஃபீஷியலாக ஒரு மெசேஜும் வராது பதினாலாம் தேதி எல்லாரையும் அலுவலக பண்ணுவாங்களா டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க பண்ணாதவங்க இதுவரை அஃபிஷியலாக எந்த ஒரு மெசேஜும் வரல சாமி வந்து தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அகைன் அதுனா பெரிய பாதையான அப்டேட் இது வர சாமி அதாவது சாமி கேட்டால் நாளைக்கு போகிறவங்க அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி போகிறவங்க பெரிய பாதையில் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமா அதை பற்றின நியூஸை இதுவரை எந்த ஒரு அஃபிஷியலாக கிடைக்கல சாமி கட்சி நாங்கள் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க பண்ணுறாங்க அகெயின் பார்த்தீங்கன்னா வரும்போது ராமேஸ்வரம் வந்துட்டு வாங்க சாமி ஏன்னா ராமேஸ்வரத்தில் எல்லா இடமும் காலியாக தான் இருக்குது எல்லா இடமும் அலவு பண்ணுறாங்க இருபத்தி கிணறு அந்த இடம் மட்டும் குளிக்கிறதுக்கு அலவு பண்ண மீதி எல்லா இடமும் காலியாக தான் இருக்குது நீங்கள் வரும்போது ராமேஸ்வரம் வந்துட்டு வாங்க மதுரை ரோடு வழியாக போங்க திருச்சி ரோடு அப்டேட் பண்ணால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் மதுரை ரோடு வழியாக போங்க சாமி வரும்போது மதுரை ரோடு வழியாக வாங்க அகைன் சாமி கேட்டாங்க சாமி நீங்கள் பழனி வர ஐடியா இருந்துன்னா திருவனந்தபுரத்தில் வந்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து பழனி வாங்க சாமி ஏன்னா செவனூர்லேருந்து பழனிக்கு டேரெக்ட் பஸ்ஸில்லை திருவனந்தபுரத்தில் இருந்து பழனிக்கு டேரெக்ட் பஸ் இருக்குது அகேன் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கு முன்னாடி பத்திரம் திட்டாவில் பஸ் இருக்கா கேட்டிருங்க சென்னையிலேருந்து பத்திரம் திட்டாக்கு ஏன்னா எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுச்சு எதுக்கூட நீங்கள் கேட்டுக்கோங்க பத்திரம் திட்டாவுக்கு ட புக் டிக்கெட் அவைலபிள் இருக்கா கேட்டிங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பஸ் புக் பண்ணிக்கோங்க அந்த பஸ் அவைலபிள் இருந்ததுனால் நீங்கள் சென்னையிலேருந்து திருவந்த திருவனந்தபுரம் அந்த பஸ்ஸாக சார் நீங்கள் பிடிக்கணும் அதில் பாருங்கள் கவர்மெண்ட் பஸ் பாருங்கள் ஏழுநூற்றி தொண்ணூறுரூவா சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு கவர்மெண்ட் பஸ் அந்த டிக்கெட்டும் எதுக்கும் இதுக்காக கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுச்சு ஆடனரி பஸ் தான் அவைலபிள் இருக்குது டிக்கெட் பாருங்கள் ஆட்னரி பஸ் நம்ம நேற்று பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது விலை டோட்டலாகவே கம்மி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம நேற்று பார்க்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து இது வந்து ஆ ஆட்னரி பஸ் சமை சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் சென்னையிலேருந்து பத்தனம் சீட்டா பஸ் இல்லைன்னா நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் இந்த பஸ்ஸாக சமயம் நீங்கள் பிடிச்சா ஜனவரி பதினஞ்சேத்தான பதினஞ்சாந்தேதிக்கான பஸ்ஸுடைய டைமிங் எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் அக்கெண்ட்டு தான் ட்ரெயினில் எந்த ஒரு ப்ரைஸும் செஞ்சாலும் த்ரீ ஏ மட்டும் ஒரு நூறுரூவா விலை கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாந்தேதி இன்றைக்கி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா மீது எந்த ஒரு ப்ரைஸும் செஞ்சாலும் டூ எஸ் எஸ்எல் த்ரீ த்ரீஏ டூஏ ஒன் ஏ இது வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கான மூணு இருபது ட்ரெயின் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கான ஏழு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் இது ப்ரைஸ் எதுவுமே சேஞ்சால டூ எஸ் எஸ்எல் த்ரீஏ ஏ ஒன் ஏ அங்கே போய் தான் சாமி ஒற்றுக்கிட்டே இருமுடி இல்லாமல் போனால் அலோவ் பண்ணுவாங்களா சாமி நாங்கள் மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வீட்டிலேருந்து இருமுடி எடுத்துகிட்டு போயிடுங்க சாமி ஏன்னா பம்பாலை கட்டாது கட்டாது அங்கே சுச்சுவேஷனுக்கு எதாவது மாற்றிட்டு இருக்கோம் நீங்கள் இரும்புடி வீட்டிலேருந்து எத்தனை போய்டுங்க சாமி ஒற்றுக்கிட்டார் நாங்கள் பம்பாவில் போய் இருமுடி கட்டிக்கணும் சொன்னால் சாமி நீங்கள் பாம்பால் இருமுடி இரும்படி கட்டுறோம் நீங்கள் போகிறீங்க பட் அங்கே போய் கட்டலன்னா சாமி எடுத்துக்கிட்டார் அலோவ் பண்ணுவாங்களா கேட்டேன் சாமி இருமுடி இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்க பட் பதினெட்டு படி அந்த படி மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஓகே நான் மட்டும் இருமுடி இல்லாமல் போகலாம் சாமி அகேன் பார்த்தீங்கன்னா அந்த படியில் யாரும் விட மாட்டாங்க அது மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தே இருமுடி எத்தனை போயிடுங்க நீங்கள் இருமுடிலாம் போனால் படியில் மட்டும் அலோ பண்ண மாட்டாங்க அதில் வேறு எதுனா அப்டேட் பண்ணால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அக்கேன் அலோ அலுவனா சாமி எருமலை நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய்ட்டு கூட்டம் மட்டும் கொடுக்கறாது அதையும் பார்த்துக்கோங்க இது வேறு எதனா அப்டேட் கட்சி தான் சப்படி அப்டேட்ஸ் நியூஸ் கட்சி நாங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சாமி நன்றி சாமி